சுவாமியே சரணமையப்பா. திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்குகிற மாதாந்திர ஆன்மீக தொடர் சொற்பொழிவில் இம்மாத நிகழ்ச்சியாக நமக்கு பெரிய புராண களஞ்சியம் என்கிற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கின்ற இளைய வாரியார் என்று அழைக்கப்படுகின்ற வேணுகோபால் வாரியார் சுவாமிகளை உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். அவர்களை சிறப்பு செய்கின்ற வகையில் நமது ஐயப்பன் ஆலயத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு மணி அவர்கள் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். பெருமக்களே, நம் ஐயா ஐயா உட்கார். பெருமக்களே, நமது இந்து மதத்தினுடைய பெருமையே நம்மிடம் இருக்கின்ற புராணங்களும் இதிகாசங்களும் தான். இதிகாசம் என்பது இராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் வியாசரும் வால்மீகியும் வாழ்கின்ற காலத்திலேயே நடைபெற்றது. அவர்கள் நேரடியாக பார்த்து எழுதியவை இதிகாசங்கள். புராணங்கள் என்பது பின்னர் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி எழுதியது புராணங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் எத்தனை 18 புராணங்கள் இருக்கிறது. அதிலே சிறப்புக்குரிய வகையில் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுவது சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணம்தான். ஏனென்றால் பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுளே இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்வழி மேனியன் என்கிற இறைவனால் உலகலாம் என்று எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த புராணம்தான். அதனால்தான் அது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஐயப்பன் ஆலயம் மிக சிறிதாக ஒரு கூரையிலே மட்டும் இருக்கிற பொழுது இந்த இடம் கூரையாக இருந்தது. கூரை டென்ட் போட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த ஐயப்பன் ஆலயத்தை நிர்மாணித்து கும்பாபிஷேகம் நடைபெற்று அதற்கு பின்னரும் பல முறை இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பொருளுதவியும் அருளுதவியும் செய்து வழங்கியவர் வாரியார் சுவாமிகள். அவருடைய அடித்தோன்றலாக 13 வயதிலே வாரியாரிடம் இணைந்து வாரியாருடைய இறுதி காலம் வரை வாரியாரோடே இணைந்து இருந்தவர்கள் நமது வேணுகோபால வாரியார் அவர்கள். இன்றைக்கு 75 வயதாகிறது. 62 ஆண்டுகளாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். இவர்கள் 4-5 மாதங்களுக்கு முன்னால் தொலைக்காட்சியிலே இவர்களுடைய உரை வந்ததை பார்த்து மதிப்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தகவல் தந்தார்கள். அப்பொழுதே இவரை இவருடைய உரையை கேட்டு பின்னர் இவருடைய முகவரியை தெரிந்து டெலிஃபோன் எண்ணெல்லாம் வாங்கி பேசும் பொழுது 3-4 மாத காலத்திற்கு அவருடைய நேரம் நமக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்குத்தான் அந்த இறையருள் ஐயப்பன் நமக்கு கூட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருந்து பெரிய புராண களஞ்சியம் என்ற தலைப்பிலே உரையாற்றிருக்கிறார்கள். இந்த 62 கால ஆன்மீக பயணத்தில் உலகம் முழுவதும் அவர்கள் சுற்றி வந்திருக்கிறார்கள். வருகிற 21 தேதி கூட மலேசியாவுக்கு மீண்டும் செல்ல இருக்கின்றார்கள். தொடர் சொற்பொழிவு பாம்பே போன்ற இடங்களெல்லாம் தொடர் சொற்பொழிவுகளும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் வாரியாருடைய பொருள் உதவியாலும் அருளுரையாலும் வளர்ந்த இந்த ஐயப்பன் ஆலயத்தில் அவருடைய வாரிசு இளைய வாரியார் வந்திருந்து இங்கே உரையாற்றுவது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் பெரிய புராண களஞ்சியம் என்கிற தலைப்பிலே உங்கள் அனைவரின் சார்பிலேயும் உரையாற்றுமாறு அன்புடன் அவர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.